Hi friends, welcome to our channel. இன்னைக்கு traditional style chicken curry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். chicken curry க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 13 வரமிளகாய், 5 டேபிள்ஸ்பூன் தனியா, 2 நல்லா வறுத்துக்கங்க. மசாலா வறுபட்ட ஸ்மெல் வரதுக்கு வரையும் வறுக்கணும். வறுபட்ட ஸ்மெல் வந்திருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாம். 2 கப் தேங்காய் துருவியது, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. தேங்காய் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். தேங்காய் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்ச பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 3 கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். சிறிதளவு உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் வேகமாக வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணும்போது நம்ம உப்பு காரணம் நல்லா இறங்கும். பெரிய துண்டாக கட் பண்ணதை விட சின்ன துண்டாக கட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்க்குறத விட வறுத்து அரைக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சிக்கனை படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறது தேவையான 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தேங்காய் யூஸ் பண்ணுறதை விட வறுத்தரிச்சு நம்ம சிக்கன் குழம்பு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உப்பு வேணுமான்னு பார்த்துக்கோங்க, வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, கிடைச்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த ரொம்ப இலை வந்து சிக்கன் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் குழம்பை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.